ஜபத்தில் இருக்கிற வல்லமை என்ன, ஜபத்தின் மூலமாக எப்படி நம்முடைய அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிற வல்லமையை அதிகாரத்தை எப்படி பிரயோகப்படுத்த முடியும், ஜபத்தின் மூலமாக எப்படி சூழ்நிலைகள் மாறும், எப்படி அடைக்கப்பட்ட கதவுகள் உங்களுக்கு முன்பாக, உங்கள் குடும்பத்திற்கு முன்பாக, உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக, உங்கள் தொழிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கதவுகள் திறக்கும், தானாய் திறக்கும், எப்படி இருப்பு கதவுகள் திறக்கும், எப்படி இருப்பு தாழ்பால்கள் முறியும், எப்படி சூழ்நிலைகள் மாறும், எப்படி ஜபத்தின் மூலமாக ஒரு சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன் உண்டாகும் என்பதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தை நீ வாசித்து பார்த்தீர்களானால் அதில் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்ட காரியம் இருக்கிறது. பாருங்கள், 5 வசனத்திலே, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜபம் பண்ணினார்கள். ஐயா, இந்த ஏரோது என்கிற ராஜா யாக்கோபை கொண்ட பட்டயத்தினாலே கொண்டதின் நிமித்தம் அது யூதருக்கு சந்தோஷமா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது என்று கண்டு பேதுரு பிடிச்சு என்ன செய்கிறாரு, சிறைச்சாலையில் போடுகிறார். பேதுரு சிறைச்சாலையில் போட்ட மாத்திரத்திலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார்கள். இந்த ஊக்கத்தோட அவர்கள் செய்த ஜபம் என்ன வேலையை செய்துன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே, அதாவது நாளைக்கு வந்து பேதுருவை வெளியே கூட்டு வந்து தலையை வெட்டணும் அல்லது கொல்லணும், சங்காரம் பண்ணணும், சிறைச்சேதம் பண்ணணும்னு அவன் நினைச்சிட்டு இருக்க வேளையிலே பேதுரு ராத்திரி எப்படி படுத்திருக்கிறாரு, ரெண்டு சங்கிலிகளாலே கட்டப்பட்டு ரெண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். ஓ மை காட், எத்தனை ஒரு அற்புதமான ஒரு தேவ மனுஷன் பாருங்க. யார் என்னாலைக்கு என்ன நடக்க போனா என்ன, எத்தனை சங்கிலியில கெட்டுனா என்ன, எத்தனை சேவகர்கள் சுத்தி இருந்தா என்ன, அவர் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. எத்தனையோ செல்வம், எத்தனையோ சந்தோஷம், எத்தனையோ எத்தனையோ பணம், வசதி, வீடு வாசல் இருந்து தூக்கம் இல்லாமல் இருப்பவர்கள் இன்று எத்தனையோ பேர். ஆனா அங்க பாருங்க, நாளை கொல்லப்படுவதற்காக அழைத்து கொண்டு செல்லப்படக்கூடிய மனிதன் பாருங்க, இத்தனை பெரிய பாதுகாப்புல இருக்கிற மனுஷன், கடுங்காவல்ல இருக்கிற மனுஷன் நித்திரை பண்ணி கொண்டிருந்தானா, என்ன நடக்குது பாருங்க. காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மை காட், எப்பொழுதுயா, அவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் உற்சாகமா சங்கிலியில ரெண்டு சங்கிலியில கட்டி பக்கத்திலே படுத்து பார்த்துக் கொண்டிருந்தான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா, அருமையான தேவ பிள்ளைகளை, சபை அறிவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார்கள், ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. This is wonderful, my dear people of God. உடனே என்ன செய்து பார்த்தீங்கன்னா, சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. படமடனே சங்கிலிகள் அவனுடைய கையில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை உடனே என்ன செய்த, அறையை கட்டி கொண்டு புறப்படுத்தி சொல்றாரு, This is the power of God. This is supernatural power of God. Don't worry about that, my dear people of God. என்ன உங்களை சுத்தி இருக்கிறாங்க, யாரெல்லாம் உங்களை சுத்தி இருக்காங்க, நீ கவலைப்படாதங்க. சபையார் உங்களுக்காக ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது, ஒருவேளை நீங்க உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க காரியங்களுக்காக ஊக்கமாக ஜெபிக்கும் போது என்ன நடக்கும், உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, அல்லது உங்களுடைய பைனான்ஸை, உங்க தொழிலை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள் என்ன செய்யும், விழும் தானாய். இன்னும் பாருங்க, அவர்கள் தூதனோட சேர்ந்து அவர்கள் 10 வசனத்துல வாசித்தீங்கன்னா, அவர்கள் 1 காவலையும் 2 காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்த போது அது தானாய் திறவுண்டது அவர்களுக்கு. பாருங்க, அவங்க அவங்க இருப்பு கதவு எப்படி போட்டிருப்பாங்க பாருங்க, அந்த இருப்பு கதவண்டையிலே வந்த பொழுது அந்த இருப்பு கதவு தூதனும் பேதுருவும் வந்து கொண்டிருக்கும் பொழுது அது தானாய் திறந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். எத்தனை அற்புதமான விஷயம், அருமையான தேவ பிள்ளைகளே. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சபையார் இந்த பேதுருவுக்காக, சபையார் இந்த காரியத்திற்காக, அதாவது உங்க குடும்பத்தார், நீங்க அல்லது உங்க பிள்ளைகள், கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும், தாய்த்தகப்பனுக்காக பிள்ளைகளும், ஓ, ஜபிக்கும் பொழுது என்ன நடக்குது, இருப்பு கதவுகள் உங்களுக்கு விரோதமாய் பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற இருப்பு கதவுகள், இருப்பு தாழ்பால்கள், வெங்கல கதவுகள் உடைக்கப்படும். எப்படி உடைக்கப்படும், ஜபத்தினால். ஏன்னா நீங்க தேவனை நோக்கி ஊக்கமாக ஜபிக்கும் பொழுது அந்த காரியங்கள் நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் பாருங்க, 16 அதே அப்போஸ்தலர் 16:24 வாசித்தீங்கன்னா, பாருங்க, இங்க பவுலும் சீலாவும் என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்களை பிடிச்சு சிறைச்சாலையில போட்டிருக்காங்க. ஜபம் என்ன வேலை செய்யுது பாருங்க, சிறைச்சாலையில போட்டு அவங்க கால்களை புழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள், அசைக்க முடியாது,
அவ்வளவு முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. பாருங்க, இன்னும் உட்காவல் அறையிலே அடைத்து வைத்தார்கள், யாரும் பார்க்க முடியாது. இருந்து அந்த காரத்துக்குள் அடைச்சு வச்சிருக்கிறாங்க. ஐயா, இப்படித்தான் சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் இருக்குது. தொழு மரத்தில் மாட்டி வச்சது போல கால் அசைக்க முடியலை, வாழ்க்கை அசைக்க முடியல, பிள்ளைக்கு திருமணம் நடக்கிறது இல்லை, வேலை கிடைக்கிறது இல்லை ரொம்ப காலமாக, தொழிலில் ஒரு மாற்றம் இல்லை, பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் இல்லை, வாழ்க்கையில் எங்கே திரும்பினாலும் தோல்வி. தொழு மரத்தில் மாட்டப்பட்டது போல நம்ம வாழ்க்கை இருக்கிறதா? அல்லது ஐயோ, தொழு மரத்தில் மாட்டப்பட்டது போல ஏதாவது வியாதி, துன்பம், குடும்ப பிரச்சனைகள் உங்களை மாட்டி வச்சுட்டு இருக்குதா? அகப்படாத இடத்துல அகப்பட்டு இருக்கிறீங்களா? கடன், தப்பிக்கவே முடியாத கடன்ல அகப்பட்டு இருக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு ரகசியம் இருக்கிறது. அதற்கு நீங்கள் தப்பித்து செல்வதற்கு ஒரே வழி, அது உங்களுடைய இரட்சகராம் இயேசுவே வழி. அந்த வழியை நீங்கள் ஆப்ரேட் பண்றதுக்கு, அந்த வழியில் நீங்கள் நடப்பதற்கு, அந்த வழியில வெற்றியை, சுதந்திரத்தை, விடுதலையை, சுகத்தை, செழிப்பை பெற்றுக் கொள்வதற்கு, ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஜபம், ஊக்கமாக ஜபி. பாருங்க, இத்தனை ஆபத்துல ஜெபிக்க முடியுமா? அத்தனை ஆபத்துல அதை கண்டிப்பா போராடி ஜெபிக்கணும். இத்தனை சிக்கல் இருக்கும் போது ஜெபிக்க முடியுமா? பிரதர், போராடி ஜெபியுங்கள். எதுக்கு போராடணும்? ஜெபிக்க முடியலையே, நீ போராடுங்க. உங்களை ஜெபிக்க விடாதபடி தடுக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து தப்பித்து ஜெபிப்பதற்காக போராடுங்கள். துதி எடுத்த எனர்ஜிவா சாத்தான் ஓடுவான். துதி எரிய கோட்டைகளை உடைக்கும். துதி பாருங்க, உங்களுக்கு விரோதமான சத்துருக்களை அப்படியே என்ன செய்யும், மடிந்து போக பண்ணும். துதி உங்களுக்கு முன்னால கடந்து செல்லும் பொழுது உங்களுக்கு வெற்றியை தவிர தோல்வி இல்லை. நடுராத்திரியிலே பாவுடும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆனா நடந்தது என்ன? சடுதியிலே திடீரென்று சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. இதனை கதவுகள் எல்லாம் திறந்தது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று என்று வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பெரிய சத்தியம் இருக்கு பாருங்க. உங்களை எத்தனை சூழ்நிலை அவர் யார் மாட்டி வச்சிருந்தாலும் சரி, அல்லது நீங்களே அகப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, தேவனை துதித்து பாடுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் சடுதியிலே உங்களை பிடிச்சு வச்சிருக்கிற அஸ்திபாரங்கள், உங்களை மாட்டி வச்சிருக்கிற அஸ்திபாரங்கள், உங்களை கட்டி வச்சிருக்கிறவைகளின் அஸ்திபாரங்கள் அசையும். அசையும்படியாக என்ன செய்யும்? பூமியே அதிரும். பூமி அதிர்றத ஒருவேளை நீங்க பார்க்காம இருக்கலாம். உங்க சூழ்நிலைகள் அதிரும், உங்க சிச்சுவேஷன்ஸ் அதிரும். உங்களை கெடுத்து தடுத்து வச்சிருக்கிறவர்கள் ஓடி போவார்கள். கதவுகள் தானாய் திறவுண்டு போகும். கட்டுகள் என்ன செய்யும்? கட்டுகள் கலன்று போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஜபிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்களானால், ஊக்கமாய் கருத்தாய் ஜபிப்பீர்களானால், ஓ போராடி ஜபிப்பீர்களானால், உங்களுக்கு வெற்றி நிச்சயம். தளர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள். அதனால்தான் பாருங்க, பேதுரு சொல்றாரு 1 பேதுரு 4:7, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஏன்னா ஜபத்திலே வெற்றி இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஊக்கமாய் ஜபித்து எல்லா கட்டுகளிலும் இருந்து, எல்லா காவல்களிலும், எல்லா வாதை, நோய், துன்பங்கள், வியாதிகள், கடன், தொல்லை, பாரங்கள், எல்லா கஷ்டங்களிலும் இருந்து, எல்லா குடும்ப பிரச்சனைகளிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் மேன்மைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை ஜபம் மற்றும் இரவு நடு இரவு ஜபங்களை தமிழிலும், மலையாளம் மற்றும் தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் அநேக மக்கள் பயன்பெற, ரட்சிப்படைய, விடுதலையையும் சுகமும் பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களால் முடிந்த மனப்பூர்வமான காணிக்கைகளை திரையில் காணும் வங்கி கணக்குக்கு அல்லது கூகுள் பே நம்பருக்கு அனுப்பி இந்த தேவ தரிசனத்திற்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் மற்றும் நினைவு நாட்களில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்யலாம். ஒரு நிகழ்ச்சிக்கு 2000 ரூபாய்க்கு மேல் செலவாகிறது. இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்வதன் மூலம் அனைவருடைய ஆறுதலுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் காரணமான உங்களை நிச்சயமாய் அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.